கர்நாடகத்தில் கொரோனா பெருந்தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் இதனை தடுக்கும் விதமாக தமிழக அரசு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதனால் மாநிலம் முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ளது. இந்நிலையில் அனைத்து நகராட்சி மற்றும் கிராம ஊராட்சி பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் மூலம் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் சிறப்பு முகாம் மூலம் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தடுப்பூசியை செலுத்தும் பணி நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கை ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆவணத்தான்கோட்டை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இந்த சிறப்பு முகாமினை மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் மாமல்லபுரம் துவக்கி. மேலும் இந்த நிகழ்வின் போது அறந்தாங்கி ஒன்றிய பெருந்தலைவர் திருமதி மகேஸ்வரி சண்முகநாதன், கிராம நிர்வாக அலுவலர் திரு இளமாறன், ஒன்றிய கவுன்சிலர் ரவிச்சந்திரன், ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயமணி கருணாநிதி, ஊராட்சி செயலாளர், மருத்துவர்கள், செவிலியர்கள், பகுதி ஆய்வாளர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த சிறப்பு முகாமில் கலந்து கொண்ட ஒன்றிய பெருந்தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன் சுற்றுச்சூழலை பேணிக்காக்கும் வகையில் ஆவணத்தான்கோட்டை செல்வ விநாயகர் ஆலய ஊரணிக்கரையிலும், அதே போன்று ஒருங்கிணைந்த சமுதாய கூடம், கிராம நிர்வாக அலுவலகம், ஊராட்சி மன்ற அலுவலகம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்.